பாவடையா உள்பாட நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. எங்க போய் மூஞ்சி கட்டிட்டு வர? மூஞ்சி கட்டிட்டு வரனா? நல்ல டென்ஷன் ஆயிடுவான். பிள்ளைங்க வச்சு ஒரு மாஸ்க வாங்கி போட்டுட்டு காய்கறிக்கு விற்கிற விலைக்கு எங்கேயாவது போய் முட்டியும் தான் சாகணும் போல் இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆறாங்க. இங்க பாரு, பகல்ல லைட்டை போட்டு வச்சிருக்கா, சனியம் பிடிச்சவ எரும மாடு. மா மா, ஐயா வரேங்க. இது என்னமா பகல்ல லைட்டை போட்டு வச்சிருக்க? நான் போல தெரியாம வந்திருக்கோம். நாய் மாதிரி ஐயோ ஐயோ கத்தினே எதுக்கு இருப்ப? காய்கறி வாங்கிட்டு வெறுப்பா வருதுமா? உனக்கு நல்லா வெறுப்பா வரும். ஒரு பொருள் வாங்க ஒரு 87 ரூபாய் போய் எடுத்துருவாமா? 87 ரூபாய் என்கிட்ட எங்க இருக்கு? நானே ஆடி போய் உட்கார்ந்துருக்கேன். போதும் புடவை செருப்பு நடந்து போயிட்டு வந்து என்ன நிலநடுக்கமா வந்துச்சு? கரண்ட் பில் தானே வந்துச்சு. துடிக்க என்ன ஒரு ஆட்டமா? என்னமா இது? என்ன என்ன நாலு மணிக்கு தெரியாம கை தவறிடுச்சு. 12,107 ரூபாய் பில்லு எவனி கட்டுறது? 8,000 ரூபாய் வாடகை மயிருக்கு. என்னமா இது? குடும்பம் நடத்துக்கிறேன், நீ கரண்ட் பில் கட்டு.
ஏசி இல்லாம எப்படி இருக்க முடியும்? வாஷிங் மெஷின் ஏசி இல்லாமன்னு சொன்னா அப்புறம் வாஷிங் மெஷின் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வேற வாங்கி வச்சுட்டு என் குந்தாணி மாதிரி தான் நான் தோக்கி அமைச்சதான் நீ இப்படி பெரட்டிட்டு நீ மூத்திர சந்துக்குள்ள எல்லாம் கண்ணு ட்ரெஸ்ஸை பெரட்டிட்டு வருவோமோ? சந்துல வந்தாலும் நான் கஷ்டப்பட்டு தாடி வர 12000 குடிச்சிட்டு கிடக்குற வயிறு எரியுது எனக்கு. குடிக்கிறத நிறுத்து. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு. நீ இப்ப போ கரண்ட் பில்லுக்கு ரெடி பண்ணிட்டு வா. ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் ஜாமா வாங்கிட்டு வந்து குடு சமைக்க. நீ கரண்ட் கிட்னியை தான் விக்கணும் நான். விட்டு தான் உன் கிட்னி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணு. இல்லாட்டி அது அடி எம்டியா கிடக்க போகுது ரெண்டு இடமும். 12150 ரூபாய்க்கு என்ன பண்ண போறோம்? 150 இல்ல பிளஸ் 20 170. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கண்ணை பார்த்து பேச அங்க பார்த்து பேச பெரிய முன்தாஜ் அங்க பார்த்து பேசுறாங்க. இந்த இவரை தான் தேடிக்கிட்டு இருந்த. இங்க வா. யாருமா? இவரா? அண்ணாச்சி கடையில இருப்பாரு இவரு. அண்ணாச்சி கடை பில்லு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வர சொன்னாருக்கா. கொடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. நீ காசு கேட்காத, நான் அப்புறம் வரேன். இந்தா 4220 ரூபா. என்னம்மா இது? மல்லியசாமா பில்லு? மா 4000 ரூபா இல்லம்மா 8140 ரூபாம்மா. ஆஹா, 8140. உங்க பில்லா தண்ணி கடைக்காரன்னு உங்களை தேடிட்டு இருக்காரு. நீங்க போவீங்களா கடைக்கு? தண்ணி கடா? சரி, ஏதோ காசு கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. அதெல்லாம் கண் மாதிரி கொடுத்துருவாரு. நீ போயிட்டு வா தம்பி. என்னம்மா இது? இங்க குடும்பம் அது என்னம்மா இது? கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாரு. இது என்னமா இது? இது பால் கடை. கொல கொல கொலன்னு காப்பி. 8000 ரூபாய் மளிகை எவன் தருவான் இதெல்லாம் வேணா குழந்தையும் வேணா ஆளு விடுங்க சாமி அம்மா. இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா? அப்பவா காமடி தாலி அவுத்து கொடுத்தா தாலி அவுத்தாது குடுமா? நானே இதுக்கெல்லாம் நான் கிட்னியா கூட விக்க முடியாது போல இருக்குமா? நான் மாசம் மாசம் 25,000 ₹30,000 வாங்குறியா? அதுக்கு சைடிஸ் 100 ரூபாய் 320 ரூபாய் கணக்கு வை. மாசம் எவ்வளவு ஆச்சு? 10 நாளைக்கு 3200 ரூபாய், 9600 ரூபாய் மாசம் குடிக்கிறியா நீ? மாசம் 9600 ரூபாய் எப்படி வருது? ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்து. அதான் எதுல இருந்து வருது? உனக்கு பொண்டாட்டி புள்ள வேணாங்கறியா? கொலவிகள் அடிச்சு கொன்னுட்டு போயிருவேன். அம்மா, அதெல்லாம் நான் வேலை செய்யறேன், எனர்ஜிக்காக போட்டு ஏதோ பண்ணிட்டு. ஏல எனர்ஜிக்கு இதெல்லாம் என்னம்மா? இது அநியாயம் மாட்டியாமா? 12000 எப்ப புடிச்சோம்? வயிறு எரியுமா? 12000 தண்ணி கலந்து குடியா?
தண்ணிய போட்டா என் தெய்வமே துப்பு கட்ட ஒண்ணுத்துக்கு லாயக்கில பேச்சு பேச வந்துட்ட போய் கொல்லாடி அப்பதான் பணம் நல்லா பந்த பந்தையா கிடைக்கும். இனிமே கொள்ளதான் அடிக்கணும். ஆமா ஆமா நீ கொள்ளை அடிச்சு கிழிச்சு அதுக்கும் துப்பு கட்ட வந்தானே நீனு. ஒரு ரூபா ஒன்னால ஒரு மூட்டை எங்கயாவது எலெக்ஷன் டைம்ல மூட்டை மூட்டையா பணம் கிடக்குன்றாங்க. ஒரு மூட்டை உன் கண்ணுல சிக்குதா? உன் கொல்லி கண்ணுல நானே சேருது. போன வருஷம் எலெக்ஷனுக்கு ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்தேன், தொடர்ந்து பார்த்தா அழுக்கு துணியும் குப்பையும் தான் கொண்டு வரேன் நீனு. ஒரு நாளாவது ஒரு பண மூட்டை ஒரு நகை மூட்டை ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கே. நல்ல மூட்டை சொன்னா தின்று இல்ல சட்டி சோறு திங்கிற இல்ல சட்டி கொல்லாடி என்ன பண்றது ஒரு வழியும் தெரியலையே. சத்தத்தையே காணமே. ஆமா வாயன் எங்கயா? யோ எங்க போய் மூஞ்சி கட்டிட்டு வர? மூஞ்சி கட்டிட்டு வரணா? நல்ல டென்ஷன் ஆயிடுவான். பிள்ளைங்க வச்சு இருக்க மாஸ்க வாங்கி போட்டிருக்கேன். எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் இதெல்லாம் போய் கட்டணும்னா போய் எங்கேயாவது கொள்ளையதான் அடிக்கணும். போய் அடிச்சு வரேன். கொள்ளை அடிக்க போறியா? ஆமா என்ன பா இதெல்லாம் வந்துட்டு பாரு. நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். போயிருக்கான் போச்சு. நீ ஏன் காதுல போன் பேசிக்கிட்டு வர? செருப்புல பாக்ஸிங் போனியா? நாக்க உள்ள செல்லு. செருப்ப கீழே போடியா? ஏன் செருப்ப காதுல போட்டு செருப்ப இடியா? இந்த செருப்ப நல்லா இருக்கு. இப்படி இப்படி டான்ஸ் ஆடுறியே. சிவராமியே சிவனையும் போடுறியே. செருப்பு எடுக்கணுமா? மண்டை அப்படி தள்ளு. மாஸ்க் தெரியலையே ஒட்டிதான் என்ன பரதேசி
உனக்கு மட்டும் இந்த பாசம் தெரியாதான். அப்பாடி வைக்காதயா, கொல்ல அடிக்கிறேன் போன. எங்க காச வேணா கள்ள சாராயம் காய்ச்ச போறியா? கள்ள சாராயம் குடிச்சியா? கள்ள சாராயம் குடிச்சுன்னா சொல்லி வீடியோ எடுத்துறேன், 10 லட்சம் தராங்களா? என்ன செய்யற? என்னாச்சு? என்ன ரத்தமா இருக்கு? என்னது சாக்கர அடப்பு எடுத்தியா? அடப்பு எடுத்துட்டாங்கடா. தவறிட்டாங்களா? அடப்பு எடுக்கிறோம். என்னது அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. குந்தாணி சொல்லாதீங்க. குந்தாணி இங்க பாரு. டேய், வாயில இருந்தா துண்டு எடுத்துட்டல, வார்த்தையா சொல்லி தொலையண்டா. செருப்பாலே விரட்டுனாங்க உன்ன. என்னாச்சு? கொள்ளடிக்க போனீங்க? பேங்களுக்கு போனியா? சேட்டு கடைக்கு? நகை கடைக்கு? பாவடையா? உள்பாடு கட்டிருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்தேன் சாமி. பாவடை அக்காருன்னு இந்த தெருவுல இருக்காங்க. பார்வதி அக்காவா? அவங்க புருஷன் அதை பத்தி வீட்டுக்குள்ள நுழைவா? புருஷன் இருந்தானா? நாங்க உள்ள தள்ளிட்டு பேச. எனக்கு கண்ணு லேசா மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். அவங்க வீட்டுலதான் நிறைய நகை போனது. கூப்பிட்டு போய் வாசல்ல நின்று பார்வதி அக்கா இருக்காங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டது. கொள்ளடிக்க போன வீட்டுக்குள்ள போய் பார்வதி அக்கா இருக்காங்களான்னு பார்வதி அக்கா கூப்பிட்டு கேட்டியா? முடியாது, வச்சு வாங்கிட்டாங்க. யாரு? பார்வதி வீட்டுக்கார. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. பார்வதி வீட்டுல நகை இருக்குன்னு உனக்கு நினைச்சு இதெல்லாம் தேவையா? கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா? கோபி பொம்பளை சோக்கு என்னத்த பாத்திரமா? இங்க பாரு, இப்ப இவ்வளவு பேசன்ட்ரெஸா காம்படிஷன் நடக்குதா? அதுக்கு நீ வந்தீங்க எப்படி நிக்கணும்? நான் அடுத்த நிண்டில 2000 ரூபா. இங்க வா, இந்த மாஸ்க இங்க பாரு, காதுல மாட்டிடுவா, போயிட்டு வந்துருவாமா? வா, கொடி நிறைய வா. ஏய் வாயா, 2000 ரூபாயா? காம்படிஷன் போயிட்டு போலாம். 2000 ரூபா? ஏய் காம்பு போய் படுக்க போறியா? அதெல்லாம் பார்வதி புருஷன் பதம் பார்த்திருக்காயா? போ போ. Start music.